வணக்கம். நாம் இப்போது பார்க்க போகிற மூலிகை சஞ்சீவி மூலிகையாகும். சஞ்சீவி மூலிகையில் பல வகை உள்ளன. அதில் ஓர் வகைதான் இந்த நீர் சஞ்சீவி மூலிகையாகும். இந்த நீர் சஞ்சீவி என்ன செய்யும் என்பதை இப்போது பார்ப்போம். சஞ்சீவி மூலிகை சில எடுத்து நீரில் நனைத்து இப்படி நாம் வைக்கும் பொழுது இதனுடைய உயிர்ப்பு தன்மை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். பாருங்கள், எப்படி ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு பொருளாக இந்த சஞ்சீவி மூலிகை உள்ளது என்பதை நாம் இப்போது பார்ப்போம். இது சித்தர்கள் நமக்கு அருளிய மிக அற்புதமான ஒரு மூலிகையாகும். உயிர்ப்புள்ள ஒரு பொருள். இது 100 ஆண்டுகளுக்கு ஆனாலும் இந்த உயிர்ப்புள்ள ஒரு பொருளாக இந்த மூலிகை இருக்கும். இந்த மூலிகையால் என்ன பயன் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். இப்பொழுது நம்ம வீட்டில் சாமி படங்கள் வைத்திருப்போம். அந்த படங்களுக்கு பின்னாடி பின்புறம் இந்த சஞ்சீவி மூலிகையை வைப்பதால் அதனுடைய உயிர்ப்பு தன்மை, உயிர் சக்தி அந்த படத்தில் இருக்கும். அது மட்டுமல்ல, இது போன்ற எந்திரங்கள், ஸ்ரீசக்கரம், சுதர்சன எந்திரம், இது மாதிரியான எந்திரங்களுக்கு பின்னால் இந்த சஞ்சீவி மூலிகையை வைப்பதால் அதனுடைய தன்மை பல மடங்கு அதிகரிக்கும். இந்த மூலிகையை வீட்டில் வைப்பதால் வீட்டில் வாஸ்து தோஷம் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் பில்லி, சூன்யம், செய்வினை அண்டாது வீட்டை காக்கும். அது மட்டுமல்ல, வீட்டில் இந்த மூலிகையை தாயத்தில் அணிந்து வெளியே செல்வதால் அனைத்து காரியங்களும் ஜெயம் உண்டாகும். தாயத்தில் அணியாமலும் இதை கையில் எடுத்துச் செல்லலாம். இது ஒரு மிக அபூர்வமான ஒரு மூலிகையாகும். இதை பயன்படுத்தி எல்லா மக்களும் பயனடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.